ओम ह्रीं श्रीं क्लीं ग्लं गं गणपतये वारणमुखे सर्वारिष्टान् वारय वारय ओम स्वाहा। இப்படி பல பிரச்சனைகள் வளர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. தடுக்க முடியவில்லை. தடுப்பது எப்படி? பார்த்ததையும் படித்ததையும் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம். தங்கச்சிவன் சைட் அடிப்பான்.
பள்ளிக்கூடத்துல இருந்து காலேஜ் வரைக்கும் ஒன்னா படிச்சவங்க, ஒரே தட்டுல சாப்பிட்டு ஒரே பெட்டில் தூங்கி எழுந்த உயிர் நண்பர்கள். இப்ப அவங்க ரெண்டு பேரும் எதிரிங்க. காரணம் காதல். என்ன ரவி, நானா நீயான்னு பாக்கலாமா? சொல்லுடா, நீ பண்ற இந்த அடிதறியால எங்க மூச்சு என்னிட்டு போறோம். நீ பிறந்து போனாங்க சந்தோஷப்பட்டோம், வளர்க்கறதுக்கு நாங்க கஷ்டப்பட்டோம். இப்படி வளர்ந்ததுக்கு அப்புறம் ஏண்டா உன பிள்ளையா பத்தி வருத்தப்படுறோம். டெய்லி உன்னால சாகரம்டா. எத்தனை தடவை சொன்ன மரமண்டல ஏறாதா? இவன் மரமண்டல ஏறாது. வெளியில தெருவுல தலை காட்ட முடியல. காய்கறி கடையில இருந்து ஜவுளி கடைக்கார வரைக்கும் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க, ஏங்க உங்க பிள்ளைய சரியா வளர்க்க மாட்டீங்களான்னு. ஒண்ணு மாதிரி ஒரு பிள்ளைய பெத்ததுக்கு நாக்க புடிக்கிட்டு சாவலாம்டா. பெத்ததுக்கு நாங்க ஏன் சாகணும்? உனக்கு விஷத்தை வச்சு கொன்னுட்டு அஞ்சு நாள் அழுதுட்டு ஆறாவது நாள் மனசு தேத்திட்டு போயிட்டே இருப்போம். ஏண்டா உங்க அப்பா இவ்வளவு திட்டாரே, உனக்கு சூடும் சொரணையே இல்லையா? உங்க புள்ள பெரிய லாயராமே, பெரிய இன்ஜினியராமே, இல்ல பெரிய கலெக்டராமே சொன்னா சந்தோஷப்படலாம். உங்க புள்ள பெரிய ரவுடியாமே, பெரிய தாதாவாமே சொன்னா எந்த அப்பா அம்மாவுக்கு தான் சந்தோஷமா இருக்கும்? நீயே சொல்லுடா. எல்லாரும் சேர்ந்து அவளை மட்டுமே திட்டிட்டு இருந்தா எப்படி மாமா? அவன் பக்கமும் என்ன நியாயம் இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டாமா? வாய முடுங்க, நியாயத்தை பத்தி நீங்க பேசுறீங்களா? எல்லாம் வீட்டோட உட்கார்ந்து சாப்பிடுற மெதப்பு. யார் நானா? நான் உட்கார்ந்து சாப்பிட்டு இப்ப சொல்றே, இப்பவே நாம தனியா போயிடலாம். தனியா போற முஞ்ச பாரு, நீங்க ஒரு தண்டம் அவன் ஒரு முண்டம், எனக்கு இப்படி ஒரு புருஷன் இப்படி ஒரு தம்பி, எல்லாம் என் தலை எழுத்து. அக்கா அவரையும் திட்ட திட்டணும்னா என்ன திட்டு? எத்தனை தடவை அவனை திட்டுறது? இவங்க போட்ட சண்டை இவங்களுக்குள்ள முடிஞ்சிருச்சு, இல்லனா போலீஸ் கோர்ட்டு கேஸ்ன்னு நம்ம குடும்ப பணமே காத்துல பறந்துருக்கும். பறக்குதுன்னு சொன்ன உடனேதான் எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. ஆமா, நாளைக்கு என்ன கிழமை? நாளும் கிழமையும் தெரியாத இப்படி ஒரு ஜென்மத்தை என் தலையில கட்டி வச்சிட்டாங்க. அது இல்லடி, நாளைக்கு வெள்ளிக்கிழமைனா யுஎஸ்ல இருந்து உன் தம்பி சித்து இந்தியாவுக்கு பறந்து வர நாள். மறந்தே போச்சு எனக்கு. நாளைக்கு நம்ம சித்தார்த் வரா, நீங்க எந்த கமிட்மெண்ட்ஸும் வச்சு கூடாது, புரியுதுங்களா? நாளைக்கு உன் தம்பி சித்தார்த் வரா, ஒரு ரவுடி தனத்துல மூட்டை கட்டிவே, அவனை உன்னை பார்த்து கெட்டு போயிட போறான், புரியுதா? மை பிரதர் இஸ் கிரேட் அண்ட் ஆல்சோ ஸ்வீட் பாய். மனமே சொந்த மனசாய் பண்ணா உதவி செய். எதுவானாலும் நீ பார்க்கணும் உன் மனதில் பட்டது செய். நீ மனிதனாய் மாறி வந்த பின் உணவில் பட்டது கொடுங்க செய். Won't you be my girl? Come on girl, let me rock your world. Jump around, jump around, jump around now. சொன்னோட மஞ்சம் உள்ளூர கொஞ்சம் தெரிஞ்ச மோடி செய். எல்லோரும் இயக்க வாழ்நாள் போதும் இதுவே வாழ்வின் ஜெய். உலகம் உனக்கே ஜெய். நரம்பு மொத்தம் கரண்ட் போல இருந்தா நாமே ஜெய். அடியாய் நொடியில் இடியாய் அநியாயம் செஞ்சா கைவை. துணிநீர் கண்ணில் வழிந்தா தடை எது வந்தாலும் தீவை. உன் வாழ்க்கையே உன் கையிலே நம் தலைவன் சொன்னது. Oh!
வேதம் செய், நம்பின வேதம் செய்யாத தர்மம் சிறு சிறு வேலை செய். மனசு வச்சா அன்புள்ள பெண்ணை நிஜத்தில் காதல் செய், பெற்றோரை விரும்பி கல்யாணம் செஞ்சா அதற்கும் நன்றி செய். தர்மம் காத்த தலைவர் நம் புரட்சி தலைவர் தாண்டா, கர்மம் காக்கும் கடவுள் நம் தலைவர் கலைஞர் தாண்டா. இரு பெஞ்சிலே சிறு நெஞ்சிலே இரு விதையாய் விதைத்து தை 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 தாம் திக்கு தை திக்கு தை திக்கு தை திக்கு 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 தை தக்கத்தை 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 தொட்டான சிறு தை. கணமாய் கணவர் பிஸியாய் அதுக்கும் நகையோடு செய், மனமே சொந்த மனசாய் லைஃப் பண்ணா உதவி செய். எதுவானாலும் நீ பார்க்கணும் உன் மனதில் பட்டதை செய், நீ மனிதனாய் மாறி வந்த பின் நான் உணர்வில் பட்டது பொழுதே நீ செய். சிங்க குட்டி வந்துட்டான் பாருங்க. ஹாய் டாட். ஹாய் சிங்கோ. என்னடா நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஆராதி காட்டுமா? என்ன மாம்ஸ், நீங்க என்ன இங்கே தான் இருக்கீங்க போல? இத விட்டு வர வழி இல்ல. ஹாட்லைன் இடு இடு. நல்லா சுத்த திருஷ்டி எல்லாம் போட்டோம். கூட்டிட்டு வா. நீ கொஞ்சம் எழச்சி போயிட்டா. நான் அப்படியே தான் பாருங்க, அக்கா தான் ரொம்ப எழச்சிட்டாங்க. வாலி 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 போறா. கொஞ்சம் என்னமா சொல்ற? அவனை இப்பதானே வந்து இறக்குறான். டேய் சாரிடா, வர்ற அவசரத்துல எனக்கு நல்லா தெரியும் அவன் மனசுல கண்டிப்பா ஏதோ ஒரு பொண்ணு இருக்கு. அது எனக்கும் தெரியும். அவனுக்கு அந்த அளவுக்கு கொடுப்பன இல்லையா? உனக்கு முன்னாடி தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்ட போல இருக்கு. அதை ஏண்டி கேக்குற? நான் ட்ரை பண்ற இடத்துல அவனும் ட்ரை பண்றான், அதான் கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன். அப்போ நீ உன் தம்பி மேல உள்ள பாசத்துல கல்யாணம் முடிச்சு வைக்கலையா? போடா, அவன் என்ன மோசம் பண்ற கூடாதுன்னு கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன்டா. உன் பேவலி மேடரை கேட்டா இப்படி நாறுது. போனோம் மனசு அவளிடம் போறது, யாரது யாரது போறது, மனசு அவளிடம் போறது. அழகான மசாரம் மக்களை பாய்ச்சிடும் ஆசை நீயுற்றி அவரில் தீமுற்றும் காணும் நாள் தோறும் எந்த நெஞ்சை அழ.
ஏய் வாடி உங்க வீட்டுக்கு போலாம் ஏ எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு தண்ணி வேணும் இந்தாடி தண்ணி வேண்டாம் டி ஏண்டி நீ தான தாகம் எடுக்குதுன்னு சொல்லி கூட்டிட்டு வந்த அவ்ளோ அவசர அவசரமா கூட்டிட்டு வந்து இப்ப வேண்டாம்ங்கற அதெல்லடி கோயில்ல ஒருத்த என்னைய பாத்துட்டு இருந்தான் அவன் கண்ணல ஏதோ ஒரு பவர் இருக்குடி அது என்னன்னா எனக்கு தெரியல நானும் அவனையே பாத்துட்டு இருந்தனா இன்னும் கொஞ்ச நேரம் அங்க இருந்தா என்ன நடக்குமோனு புரியல அதான் தண்ணி மேல சாக்க சொல்லி வந்துட்டேன் அப்போ கன்ஃபார்ம் லவ் தான் என்னவோ தெரியலடி அவன பார்த்த உடனே இதயத்துல ஒரு ஃபீலிங் வந்துச்சு அந்த ஃபீலிங் அதான் நான் தெரியல அதுக்கு பேர் தான்டி காதல் பைத்தியக்காரி மகி எங்க அம்மா நினைக்கிற கதை தர எங்க போவானுங்க பாத்துறலாம் அண்ணே யால் போதுனே எங்க போ என்ஜாய் பண்ணு ஹாய் ஹாய் டேய் அவன புரட்டி எடுங்கடா எவ்வளவு தைரியம் அவனுக்கு போலீஸ் இப்போதைக்கு எஸ்கேப் ஆகும் ஏண்டா அமெரிக்காவுல தீவிரவாதிகள் பாம் போட்டப்பெல்லாம் எந்த பாதிப்புமே இல்லாம தப்பிச்ச நீ சென்னைக்கு வந்து மண்டையை போடணும்னு விதி போல இருக்கு எவன் அவன் தங்கச்சியை எவனோ காதலிச்சாலே கையில அருவாளோட நடக்கிறவன் ராக்கி அவன் தங்கச்சியவே நீ காதலிக்கிற அத நினைச்சாதான் துண்டு துண்டா வெட்டி தொங்க விட்டுருவாங்கடா டேய் சித்து இவங்க எல்லாம் ஆம்பளை மாதிரி தெரியற பொம்பளை பசங்க நீ தைரியமா அவளை சைட்டடி அவன சைட் மட்டும் தான் அடிக்கணும் மேரேஜ் ஏன் கூடதான் இந்த மாதிரி தான் ஏதாவது உசுப்பேத்தி விட்டு போய்டுவேன் அவங்க அண்ணங்க விக்கி ரவி ரெண்டு அண்ணன்களும் ரெண்டு அக்னி நட்சத்திரம் டேய் திருநெல்வேலில இருந்து அலுவா வாங்கிட்டு வந்து குடுக்குறது பெரிய மேட்டரே இல்லடா திருநெல்வேலிக்கு அலுவா குடுக்குறான் பாரு அவன் தான் திறமசாலி இவன் பேச்ச கேட்டா நீ அவ்வளவுதான் ஒரு பக்கம் அவளோட அண்ணன் இன்னொரு பக்கம் உங்க அண்ணன் ரெண்டு பேரும் சேர்ந்து உன்னை செம்பிடுவாயிடி எது நடந்தாலும் பரவாயில்லடா எனக்கு அவதான் வேணும் அவ கிடைக்கலனா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அவ கிடைச்சாலும் நீ உயிரோட இருக்க மாட்டேடா காதல் மேல ஆசை வந்துட்டா உயிர் மேல ஆசை வராது அவ முடிவே பண்ணிட்டான் இனி நம்ம கையில ஒண்ணும் இல்ல காதல் திருமண ஜோடிகள் விவாகரத்து எப்ப பாரு விவாகரத்து தான் எவனவனோ விவாகரத்து பண்ணிக்கிறானுங்க எதுக்கு காதலிக்கணும் அப்புறம் விவாகரத்து பண்ணிக்கணும் முதல்ல லவ் பண்ணா பேசாம இருக்க வேண்டியதாடா நாட்டுக்கு தேவையான நியூஸ் முந்தியெல்லாம் தண்ணி அடிக்கிறவனே ஜெயிலுக்குள்ள போடுவாங்க இப்ப தண்ணி விக்கிறவன் ஜெயில் மாதிரி கம்மிக்குள்ள இருந்து விக்கிறான் வாங்குறவன் வெளியே நிக்கிறான் காலம் கொலை குற்றம் சாட்டப்பட்ட ரவுடி கங்காதரன் விடுதலை ஏய் லட்சுமி உன் தம்பி கொலகார தம்பி ஜெயில இருந்து வெளியே வந்தாண்டி ஐயோ என்ன மாமா என் மேல உங்களுக்கு கொஞ்சம் கூட பாசமே இல்லையா சரி பாசம்தான் இல்ல பயம் கூடவா இல்ல நான் உங்க பொண்டாட்டியோட தம்பி மாமா உங்க பொண்ணோட வருங்கால புருஷன் அதான் மாமா ஹஸ்பண்ட் என்ன போய் திட்டுறீங்களே ஹாய் மகி ஹவ் ஆர் யூ எனக்கு மகி தேவை அதுக்காக யார் பணத்து மேல வேணா நடப்பேன் உங்களெல்லாம் கொன்னதான் கிடைப்பானா கொல்லுவேன் எல்லாரையும் கொல்லுவா கொன்னுடா எங்க எல்லாரையும் கொன்னுட்டா இவ உனக்கு உயிரோடு கிடைப்பா நீ நினைக்கிறேய் உன்னை என் தம்பியா நினைக்கல
எங்க எல்லாரையும் காப்பாத்துற தெய்வமா நினைச்சு கேக்குறேன். எங்களை நிம்மதியா வாழ விடுற அக்கா. மகி என்ன கட்டி கொடுத்துட்டா, நீயும் நிம்மதியா இருப்ப, நானும் நிம்மதியா இருப்பேன். சத்தியமா சொல்றேன்க்கா, நான் கல்யாணத்துக்கு அப்புறம் திருந்திடுவேன். என்ன நம்புக்கா? அந்த நம்பிக்கை இன்னிக்கோ போயிடுச்சுடா. தயவு செஞ்சு இவளை விட்டுடு. அம்மா, எனக்காக எதுக்குமா நீ கண்டவன் கிட்ட கெஞ்சிட்டு இருக்க? என்ன மீறி இவனோட சுண்டு விரலும் என் மேல படாது. செல்லக்குட்டி, என்ன திட்டா நல்லா திட்டு, உனக்கு உரிமை இருக்கு. அக்கா திட்டும் போது மாமா என்னைக்காவது கோச்சிருக்காரா? ஏன் தெரியுமா, பொண்டாட்டி திட்டா புருஷன் கோச்சிக் கூடாது. மகிதான் என் பொண்டாட்டி, இத யாராவது மாத்தணும் நினைச்சுக்க எல்லாரையும் கூண்டோட அழிச்சிருவேன். நான் கெட்டவனுக்கு கெட்டவன், நல்லவனுக்கும் கெட்டவன். நான் மாம்ஸ் வரட்டுமா? ஏய் வாடா, என் பிகர் எங்க போயிடும் போது இங்கதான்டா இருக்கும். நீ எங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க? நான் இல்ல, நீங்க எல்லாருமே தான் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படினா உன்ன ஒருத்த ஃபாலோ பண்றது உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு இல்லையா? தெரிஞ்சிருந்து நீ கண்டுக்காம இருக்க, அது ஏன்? அப்போ சித்துவ உனக்கு பிடிச்சிருக்கு அதானே? சித்துவா யார் அவ? என்னது கட்டிக்க போறவன? அவன் இவன் மரியாதை எல்லாம் பேசக்கூடாது. எனக்கு நிறைய வேலை இருக்கு, வழிவிடுங்க. ஆஹா, எங்களுக்கும் நிறைய வேலை இருக்கு. இவன் தான் எல்லாத்தையும் கெடுத்துட்டு இருக்கான். முதல்ல இவனுக்கு ஒரு வழியா சொல்லு. நான் குரங்க எல்லாம் லவ் பண்ண மாட்டேன். ஆனா இவன் உன்னதான் லவ் பண்ணுவானே. எங்க அப்பாக்கு தெரிஞ்சா உங்க எல்லாரையும் கட்டி போட்டு அடிப்பாங்க. இவங்க அப்பாக்கு தெரிஞ்சா உனக்கு இவனை கட்டி வச்சு சிரிப்பா. இதுடா அநாசமா பேசிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, நான் முடிவு பண்ணிட்டேன், நீதான் என்னோட பொண்டாட்டி. என்ன கீதா? அம்மா. என்னங்க கீதா வந்திருக்கா? வா அம்மா, அவர் ஆட்டோல அம்மா. வாமா கீதா, அப்பா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் பா. மாப்பிள்ளங்க ஆட்டோல இருக்கறப்பா. இந்த மாசம் எவ்வளவு கப்பம்? 5000 அம்மா. என்ன யோசிக்கிறீங்க, கொடுக்க வேண்டியதுதான். சரி ஏப்பா பண்ணலாம், உள்ள வா. தாத்தா பண்ணு. அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கே. தாத்தா ஏற்பாடு பண்றேன்னு சொன்னார் இல்லம்மா? அது இல்ல ஆட்டோக்கு. நீ வா, நீ வா. வா. இந்தாங்க டேடி, ஆட்டோ கட் பண்றதுக்கு தாத்தா காசு கொடுத்தாரு. ஏய் கொடுத்து விட்டாரா? எனக்கு தான் தெரியுமா அவர் கொடுப்பாரு. நல்லவராச்ச, நீ போ நவர. நீ ஆட்டோக்காரரா? மீட்டர் 50 ரூபாய் காட்டுதே. இந்த அப்படி வர்றப்ப சிகரெட்டுக்கு 20 ரூபாய் வாங்கினா அந்த 20 ரூபாய் புடி, அந்த 20 ரூபாய்க்கு 10 ரூபாய் வட்டி புடி. நான் எவண்டி யாசகமா காசு வாங்குறது இல்ல. ரொம்ப தேங்க்ஸ் சார். அந்த தேங்க்ஸ் நீயே வச்சுக்கோ. ஐ டோன்ட் வாண்ட். என்னடி சொன்னதை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க? உன் மனசை நீ எப்பதான் மாத்திக்க போற? லூசா நீ? நீ தான் லூசு. சொல்ல சொல்ல கேட்காம நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டே இருக்க. எனக்கு இதனால பிரச்சனை வரப்போது பாரு. அது சரி, எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், புரியுதா? பாத்து கிழிச்ச நீ. இங்க பாரு, ஒரு பொண்ண ஒரு பையன் ஃபாலோ பண்றானா அது ஆசைப்பட்டு தான். காசு கேட்டி நீ ஆசைப்பட்டு போதுமா? நான் ஆசைப்பட வேண்டாம்.
ஆசைப்பட்டு ஆசைப்பட்டேனே ஆசைப்பட்டு வந்தேனே ஆத்து வீட்ட தந்தேனே நீ இருந்து நான் நினைச்ச வானம் பக்கம்தான் வல்லதே தல்லதே வந்ததே தேதே தந்ததே அமிர்த காண்டோம் என்னுள்ளே இத்தனை மச்சம் இங்கே நீ காட்டு இந்திர காலம் தனதில்லா வெண்ணிறவானம் நீ வந்து நின்னா போது செய்வே பரிகாரம் நீ இல்லை என்று சொன்னா அதனாலே வந்து போவேன் நீ முன்ன வந்து நின்னா போது நெஞ்சில் போகும் அண்ணாலே எல்லாமே தந்தேனே நீ இருந்து நான் நடக்க வான பக்கம்தான் வல்லதே வல்லதே வந்ததே தேதே தந்ததே The man with the master plan. I'm here to turn it out with the mic in my. உன்னிரலில் நகமாய் இருப்பேன் உன் காலில் மெட்டி வைப்பேன் உன் பேரில் லட்சணி பண்ணி பூஜை செய்வேனே உன் கழுத்தில் தாலியை கட்டி உன் வீட்டு மருமகனாவே என் வீட்டு வாசல் முட்டோ உனக்கே தரலாமா ஆசைப்பட்டு வந்தேனே ஆத்து வீட்ட தந்தேனே நீ இருந்து நான் நினைச்ச வான பக்கம்தான் வல்லதே வல்லதே வந்ததே தேதே தந்ததே ஆசைப்பட்டு 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 ஏண்டா என்ன போன் பண்ணிட்டே வர எத்தனை தடவை சொன்னாலும் நீ புரிஞ்சுக்கவே மாட்டேன் என்ன லூசா மனசுல பெரிய மன்மதன் நினைப்பு இதே மாதிரி என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்த நீ வீட்டுக்கு போக மாட்டே நேரா போலீஸ் ஸ்டேஷன் தான் போவேன் ஹலோ என்ன பேசி முடிச்சிட்டியா நான் எங்க வேணாலும் போறேன் ஆனா நான் உன்னை தடுக்கலன்னா நீ இன்னும் மேல போயிருப்ப என்னடி நிப்புடுற சைடு ஸ்டாண்ட் போட்டுட்டு வண்டி ஓட்டிட்டு போற திரும்பும் போது ஸ்கிட் ஆச்சுன்னா கபாலம் கழண்டு போயிடும் இதுல வேற ஹெல்மெட்டே போடல சாரி நான் கவனிக்கல ரொம்ப தேங்க்ஸ் இந்த பொண்ணுங்களே இப்படித்தான் அவசரப்பட்டு பசங்களை திட்டுறது அப்புறம் அவளுங்களே சாரி கேக்குறது சரியான மாங்காவா இருக்கு Thank you.
இன்னும் காயல நான் போட்ட டிரஸ் எப்படி இங்க வந்துச்சு அத நான்தான் காய போட்டது நீ கண்ணில விழுந்ததும் உனக்கு மயக்கம் வந்துருச்சு ஈர துணியோட இருந்ததனால உன் உடம்பெல்லாம் உதறல் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால 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 நான்தான் உன் டிரஸ் பூரா கழட்டி வெயில்ல காய போட்டேன் நான் மயங்கி விழுந்து செத்த உனக்கு என்ன உன்னை யார் இதெல்லாம் செய்ய சொன்னது சரி கிட்ட வந்து சொல்றேன் இதெல்லாம் ஒரு கேள்வியா எல்லாம் ஒரு மனிதாபிமானம் தான் மண்ணம் கட்டி கரெக்ட் மண்ணாங்கட்டி மேல மோதி தான் உனக்கு மயக்கமே வந்துச்சு ஹலோ திஸ் இஸ் டூ மச் ஆ இதுக்கே டூ மச்சா அப்ப அதுக்கெல்லாம் ஐயோ உடம்பே குளிருது சரி நீ கண்ணை மூடிக்கிட்டு தானே என் டிரஸ் சேஞ்ச் பண்ண என்ன கேட்ட ஐயோ என்ன கேட்ட கண்ணு மூடிக்கிட்டு தானே இந்த டிரஸ் சேஞ்ச் பண்ண கண்ணு மூடிட்டு டிரஸ் மாத்திர அளவுக்கு அவ்வளவு பெரிய கேணையா நானு அப்படினா டிரஸ் சேஞ்ச் பண்ணும்போது ஏதாவது பாத்தியா நிஜமா எல்லாத்தையும் பார்த்துட்டேன் நான் பார்த்ததெல்லாம் நிஜம்தான் ஆனா நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன் உண்மையிலே மறந்துட்டியா என்ன இப்படி கேன சிரிக்கு மாதிரி கேள்வி கேக்குறா என்னத்த சொல்றது முயற்சி பண்றேன் மறந்துடு ப்ளீஸ் முடியல இருந்தாலும் ஐ வில் ட்ரை ஐயோ கன்ஃபியூஸ் பண்றானே எனக்கும் தான் எதுக்கு பாத்து விட்டோம்ல எது அது எப்படி சொல்றது யதார்த்தமா நடந்து போச்சு சரி இது யதார்த்தமா நடந்ததால இது இப்பவே மறந்துடுவோம் இனிமே இத பத்தி எங்கேயும் யார்கிட்டயும் பேச கூடாது நிச்சயமா பேச மாட்டேன் நிஜமா ப்ராமிஸ் ஓகே பட் ஐ வாண்ட் வாட் KISS KISS கடைசியா அப்பதான் சித்து சித்து தான் வேற பொண்ணு பாத்துறால நமக்கு தான் தெரியுமே இதுல என்ன இருக்கு நான் செகண்டா வந்துட்டு போறேன் என்ன பேசுற ஹேய் உன்ன மாதிரி சப்பானிக்கு கழுத்து நீட்டறத விட சிங்க மாதிரி இருக்கிற சித்துக்கு உயிரை கொடுத்துட்டு போலாம் ஹாய் 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 ஹேய் வாடா சித்து என்னடா நேத்து என்னனமோ நடந்துதுன்னு கேள்விப்பட்டேன் என்னடா ஆச்சு என்னனமோ ஆச்சு அத ஏன் கேக்குற ஷார்ட்டா எஸ்எம்எஸ் மாதிரி சொல்லலாம் ஏய் நம்ம டீம்ல அவன் தான் ரொம்ப நல்லவன் ரொம்ப இன்னசென்ட் எதையும் போல்டாவே பண்ண தெரியாது பாவம் ஏய் யாரு நானா இன்னசென்ட் என்ன பத்தி உனக்கு தெரியாது நேத்து நடந்தத சொன்னா சும்மா உதறும்ல எங்க சொல்லு உதறதான்னு பாக்குறேன் நேத்து அவ ஸ்கூட்டில போனா உதறலையே ஐயோ நான் என்ன பண்ண தெரியுமா அவள ஓவர்டேக் பண்ண அடப்படா இப்போ நடக்கலையே ஏய் ஃபுல்லா கேளுடா அவனுக்கு உதறு சொல்லு நீங்க என்ன அந்த மாதிரி பார்த்தது தயவு செஞ்சு யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க உங்க கால்ல விழுந்து கேஞ்சி கேக்குற என்ன அந்த அளவுக்கு சீப்பா நினைச்சியா நான் அப்படிப்பட்டவன் இல்ல உனக்கு நிஜமா என்ன நடந்துச்சு தெரியுமா
தாவணி பாவாடை புல் பாவாடை இப்படி தான் உங்களுக்கு Dress change பண்ண சாரி நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன் பார்மகி எப்பவும் நீ தான் என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்க ஆனா இப்பவும் நான் உன்னை வேற மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்கேன் ஆனா எப்ப இருந்தாலும் நான் தான் உன்னை முழுசா பார்க்க போறேன் நீ சாப்பிட மாட்டியா? எவ்வளவு கொழுப்பு பத்தியா உங்களுக்கு? பசிக்கலையா? பசி இல்ல. காதலிச்சா தூக்கமும் இல்ல. அது சரி. எனக்கு பசிக்குது. இவள கல்யாணம் பண்ணா சாப்பிட்டே நம்ம சொத்து அழிச்சிரோ போல இருக்கு. நல்ல கொட்டிக்கோ. பத்தலனா உள்ள நிறைய இருக்கு அதையும் சேர்த்து சாப்பிடு. இப்ப ஞாபகம் வந்துருச்சு. என்ன? கிச்சன்ல மெச்சம் மீதி இருக்கறதையும் ஒரு பொடி பிடிச்சிட்டு வந்துறேன். ராட்சசி. ஆ இந்த மோதிரம் ரொம்ப அழகா இருக்கு. ஐயோ ஏ இது என்னோட ரிங். தாத்தா சாகறதுக்கு முன்னாடி இந்த ரிங் எனக்கு கொடுத்தாரு. ப்ளீஸ் கொடுத்துறப்பா. இதுன்னா எனக்கு உயிர். ப்ளீஸ். அப்ப அத கொடு. இந்த சாப்பிடு. எனக்கு இப்படி எல்லாம் சாப்பிட தெரியாதுமா. அழகா ஊட்டி ஒண்ணு. அதெல்லாம் முடியாது. அப்போ இந்த மோதிரத்தை நீ மறந்துற வேண்டியதுதான். வேண்டாம் வேண்டாம். சரி. இப்போது இந்த ரிங் கொடுக்கலல்ல. ஓகே முதல்ல கண்ண மூடு. கண்ண மூடாத தருவேன் இல்லனா மோதிரத்தை கொடுக்கவே மாட்டேன். சரி இப்போ திறக்க வா. ஆஹா ஒரு நிமிஷம் எந்திரியே. எந்த ஜென்மத்திலும் இந்த நாளை நான் மறக்க மாட்டேமா. நானா உனக்கு அவ்வளவு பிடிக்குமா? உனக்கு எவ்வளவு தைரியம்டா? என்ன உன் பொண்டாட்டி ஆக்கிட்டியடா? நான் இங்க தூக்க வராம டென்ஷனா இருக்க, நீ அங்க நிம்மதியா தூங்குறியா? ஜாஸ்கர் என்னடி ஓவர சீன் போடுற? இவ்வளவு நேரம் என்ன பத்தி தான நினைச்சிட்டு இருந்த? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? சீச்சி அதெல்லாம் ஒண்ணு இல்ல. உன்னை அண்ணன் பார்த்தாருனா மை காட் நம்மள சாபடிச்சிருவாரு. நீ இங்க இருந்து போயிடு. ஓ இந்த நேரத்துல உங்க அண்ணனுக்கு சீன் தேவையா? அது சரி. இவ்வளவு நேரம் நீ என்ன நினைச்சு தானே தலகாணியை கட்டி பிடிச்சிட்டு இருந்த? அப்ப இது ஏன் சீன் தானே? உனக்கும் அவள் சீன் கிடையாது. போய் சொல்லாதடி. போய் சொன்னா அப்புறம் நமக்கு தான் பிறக்கும். அப்புறம் அதுக்கு கொடுக்க முடியாம நாம தான் திண்டாடணும். ஆஹா இதுக்குள்ள பசங்க வரைக்கும் வந்துட்டியா? உன்னை கட்டிக்கிறது என் தலை எழுத்து. என்ன மாதிரி ஒரு அழகான புருஷன் உனக்கு எவண்டி கிடைப்பான்? எங்கேயும் கிடைக்க மாட்டான். நீ பெரிய மன்மத. எங்க போற? எங்கயா? கீழே மச்சானை பார்த்து பேசதா? எதுக்கு? எதுக்குனா நான் வந்த விஷயத்தை சொல்ல தேவையில்லையா? ப்ளீஸ் வேண்டாம். அப்ப பிக்ஸாட்டேன் சொல்லு. உங்க அண்ணனை பார்க்க போக மாட்டேன். ஐயோ இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஓகே ஓகே நாளைக்கு கோவிலுக்கு வந்து நான் பதில் சொல்றேன். உண்மையாவா? உண்மையா? அப்படியே சொல்ற? ரியலி? நாளைக்கு கோயில பார்க்கலாம். ஓகே. அங்க எங்க போற? நாளைக்கு கோயிலுக்கு வந்துருவல்ல,
கண்டிப்பா வந்துரணும். அப்பா ஐயோ வடிவம் தந்தாய் என்னை வாசிக்க உருவம் நீ மறந்து காத்திருந்த ஏக்கத்தில் ருசிதனி என்ன மகே இன்னும் என்ன பண்ற செலக்ட் பண்ணிட்டு இருக்கேனா சீக்கிரமா வா ஏய் மகி ஏன் உன டென்ஷனா இருக்க அவ இங்க வந்துருவானோனு டென்ஷனா இருக்குடி அவனை விடு அவ இங்க வர மாட்டான் எப்படி சொல்ற உங்க அண்ணன் கூட இருக்காரே இது எப்படி இருக்கு நல்லா இருக்குடி ஏய் நல்லா புருஷனை ஏமாத்துறல மூணே மாசத்துல நீ பிச்சை எடுக்க போற ஐயோ எங்க அண்ணன் பார்த்தா என்ன சாமர்த்தியம் நீ தயவு செஞ்சு இங்கிருந்து போ அப்ப நீ வா நான் அப்புறமா சொல்றேன் நீ இங்கிருந்து போ அதெல்லாம் முடியாது இப்போ சொல்ல ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ வா தனியா போய் பேசுவோம் நீ யாரு சொல்லேடி இப்போ வந்து பரோரு அடடா சரி நான் கால் பண்றேன் பாபு நான் அந்த ரோஸ் கொஞ்சம் பாருங்க ஓகே ஒரு 5 மினிட்ஸ் இத செலக்ட் பண்ணிடுறேன் சீக்கிரமா வா நல்லா இருக்கு எப்படி சமாளிச்சோம்ல அட பாப்பறா யாருங்கறத பத்தி கடை ஓனர் கிட்ட சொல்லி போலாமா சார் ஒரு நிமிஷம் டைம் என்ன சொல்றீங்களா வாட்ச் கட்டி இருக்க டைம் எங்கட்ட கேக்குறேன் சரி பண்ணலாம் தான் கேட்டேன் சொல்ல மாட்டீங்களா சரி விடுங்க சரி வா அண்ணா
இந்த ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இன்னும் ஷாப்பிங் பண்ணிட்டு வரேனா? சீக்கிரமா வந்து சேரு. சரிண்ணா. ஆ மகே. ஹலோ சார். பாய் கூட எப்படி இருக்கீங்க? நான் எடுத்துட்டு போறேன். சரி. இந்த வாட்சது ஓடுதா? மகே, உன்ன அவன் டெய்லி ஃபாலோ பண்றதும் நைட்ல திருட்டுத்தனமா சந்திக்கிறதும் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல நீங்க கொஞ்சனதும் எல்லாம் எனக்கு தெரியும். உன் மேல இருக்கிற அக்கறைனால சொல்ற மகே, நீங்க ரெண்டு பேரும் இனிமே ஒருத்தர் ஒருத்தர் சந்திச்சா உன்னை விட்டுருவேன். அவனை நடு ரோட்ல கண்டந்துடமா வெட்டி போட்டுருவேன். அடடா சித்து, அத நான் இருக்கேன்ல. ஏய் நீ இருப்படி, அவன் இருப்பானா? மச்சான், சரிப்பட்டு வந்தா பாரு, இல்லனா எரஸ் பண்ணிட்டு வேற நம்பரை ட்ரை பண்ணு. ஏய் டேய் லூசே, இவங்க ரெண்டு பேரும் சேர்றது கஷ்டம்தான் அவ சொன்னான். ஆனா இவனை பிடிக்கவே இல்லேன்னு சொல்ல இல்லையே. டேய் அதுக்காக இந்த டிராக இவனே கண்டுல் பண்ணான்னு சொல்றியா? ஆமா. எப்படி தரமாடா இருக்கு? படிக்க மாட்டேன் ஆனா பாஸ் பண்ணுவேன், போட்டில கலந்துக்க மாட்டேன் ஆனா ஜெயிப்பேன் சொல்ற மாதிரி இருக்கு. மச்சான், அங்க ஒரு ஃபிகர் தனியா வருதுடா. தனியா வர வருது? ஆமா. பிகரா இருக்கும்டா, இல்லனா இன்ன நம்ம பசங்க விட்டா வச்சிருப்பாங்க. சும்மா இருடா, அவ என் லவரோட ஃப்ரெண்டுடா. ஓ அப்படியா? இவன் ஆளோட பண்ண நமக்கு என்ன மர வேணும்? மாப்ள ஏய் சகல ஏய் இன்ன ரெண்டுக்கும் டென்ஷன் ஆவ. ஹாய் சுமார் பிகர். சுமார் பிகர் சூப்பர் பிகரா இருக்கே. ஓகே இருக்க. ஹலோ பென்சில், என்ன நீ மட்டும் தனியா வர? உன் டீம் லீடர் மகி எங்க காணோம்? இனிமே அவ எங்களோட வர மாட்டா. மகியோட அண்ணனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. இனிமே அவ வீட்டை விட்டே வெளியே போக கூடாதுன்னு சொல்லிட்டாரு. எந்த பிரச்சனையும் இல்லாம எங்களோட ஜாலியா பழகிட்டு இருந்தா. ஒன்னாலதான் அவளுக்கு இந்த நிலைமை. மதிகடா இங்க வந்தா? அவனே மச்சான் கேக்குற, என்ன கேளு நான் சொல்றேன். உன் தங்கச்சி என்ன லவ் பண்ணதுக்காக ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிருக்கல? பாத்து மூணு நாள் ஆச்சு மச்சான். அதான் என் ஆளை பார்த்து ஒரு ஹலோ சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு மச்சான். உனக்கும் எங்க அண்ணனுக்கும் ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம், ஆனா அதுக்கும் எங்களுக்கு என்ன சம்பந்தம்? ஐ ரியலி லவ் ஹர். இங்க பாரு, நீ அடி கொள்ளு வெட்டி கூட போடு, நான் பிக்ஸ் ஆயிட்டேன். நான் மகிய பார்க்காம இங்க இருந்து போக முடியாது. சும்மா கத்தாத. நீ கத்துனா நானும் கத்துவேன். அப்புறம் அக்கம் பக்கத்துல வேடிக்கை பாப்பாங்க, அது உனக்கு தான் அசிங்கம். இதனால எனக்கு ஒண்ணும் இல்ல, உன் குடும்ப கௌரவம் தான் போகும். ஏண்டா என் வீட்டுக்கே வந்து என் குடும்பத்தை பத்தியே பேசுறியா? எவ்வளவு தைரியம் உனக்கு! உள்ள போடி. சொல்றல போடி உள்ள. என் அண்ணனும் நீயும் அடிச்சுக்கிற மாதிரி நினைச்சியா? சண்டைன்னு வந்துட்டா. உங்க எல்லாத்தையும் விட மோசமானவன்டா நானு. எந்த கொம்பனுக்கும் நான் பயப்பட மாட்டேன். நான் ஏன் இது வரைக்கும் சைலண்டா இருந்த தெரியுமா? என் லவ்க்காக தான். அந்த லவ் நீ தடுக்க நினைக்காத. நீ என்ன அடிச்சு அதை கூட நான் பொறுத்துக்கிட்டேன். மகியோட அண்ணன்றதுனால இவங்க அடிச்சு நான் திருப்பி அடிக்கலனா உன் தங்கச்சி என்ன கோழை நினைச்சிட மாட்டா? ஒரு கோழை எந்த பொண்ணா காதலிப்பாளா? காதலிக்க மாட்டா. அத ப்ரூவ் பண்ணதான் அவங்கள சுலுக்கு எடுத்தேன். நியாயம் தானே? சொல்லு மச்சான். தம்பி, நீ அந்த பையன் சித்து தானே? ஆமா. ஏப்பா நீ அமைதியான பையன், நல்லவன் நினைச்சு இப்படி அடிபட்டு வந்திருக்க? சண்டை கண்ட போட்டு வந்தியா? நீ இந்த கும்பல சேர்ந்தியா? இவன் உங்க அண்ணன் ரவுடி பசங்கப்பா. தாதாங்க இவங்க கூட சேர்ந்தா உருப்படவே மாட்டேன். நீ அமெரிக்கால போய் படிச்சு வந்த லட்சணம் இதானா? ஏப்பா இந்த வயசுல நீ இப்படி இருந்தா
உனக்கு ஒரு நல்ல உத்தியோகம் கிடைச்சி கல்யாண காட்சியில எப்படி நடக்கும்? உனக்கு யார் பொண்ணு கொடுப்பாங்க? நீங்க தான். புரியல? உங்க பொண்ணு தான் நான் சின்சியரா லவ் பண்றேன். டேய் 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 நின்றா. பாத்தியாடி, உன் பையனுக்கு தான் பிரச்சனை நினைச்சேன், உன் பொண்ணுக்கு பிரச்சனை வந்துருச்சு. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. இத பாரு தம்பி, எங்க பொண்ணு நாங்க அப்படி வளக்கல. உன் மனசுல இப்படி ஒரு ஆசை வந்ததுக்கு எந்த வகையிலயாவது அவ காரணமா இருந்தா, அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு அவளை மறந்துடு, இனிமே இங்க வராதே. டேய் ஓட போ. தனா சீக்கிரம் வா, டைம் ஆகுதுல. ஐயோ என்னடா, நம்ம சித்து பாருங்க. என்னடா ஏய் சித்து, என்னடா இது? ஐயோ புள்ளையானே, அடிச்சிட்டா ஆக்சிடென்ட் பா. ஏய் உண்மை சொல்றா? அம்மா ஒண்ணு இல்லம்மா, இவர பைக் ஆக்சிடென்ட்ல கிடையாது, யாரோட சண்டை போட்டது இல்லப்பா. அம்மா நீ சொல்ல, ஆக்சிடென்ட் அடிச்சமா? சொல்லுடா. உண்மை சொல்ல மாட்டேங்கறமா. டேய் யார் அடிச்சது? ஒண்ணு இல்லண்ணா, பைக்ல போம்ப விழுந்துட்டேன். இவன் போய் சொல்றான்ப்பா. சொல்றான்ல. ரத்தம் வருதுடா. என்ன ஆளம்மா இது? யாரோட அடிங்க எனக்கு நல்லா தெரியும். மகி சித்து, நீ எந்த நேரத்துல? நடுராத்திரியில உன்னை பாக்கிறதுக்கு எப்ப வேணாலும் எங்க வேணாலும் வருவேன். இது உண்மை சித்து, நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? கண்டிப்பா மகி, கண்டிப்பா. நீ அவனை கொல்ல நினைக்கிற? இவன் உம்மேல கைய வச்சான்ல. அவன் ஏன் கை வச்சான் தெரியும்ல? தெரியும்டா. அவன் தங்கச்சிய லவ் பண்ண அடிப்பானா? நம்ம அக்காவே தங்கச்சிய யாரா லவ் பண்ணா வெட்டிடுவேன். அதத்தான் அவன் செய்ய நினைச்சான். நம்ம அக்கா தங்கச்சிய யாரா லவ் பண்ணா உடனே வெட்டிடுவான். அவன் தங்கச்சி அவனை லவ் பண்றா தெரிஞ்சா அவனை சும்மா வேடிக்கை பார்த்துட்டு போனா? ஏன் இப்படி இருக்க? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரோ ஒரு பொண்ணை லவ் பண்ணா அவங்களை எப்படியாவது கஷ்டப்பட்டு நம்ம சேர்த்து வச்சிடறோம். அதே நம்ம ஃப்ரெண்ட்ஸோட தங்கச்சி எவனா ஒருத்த லவ் பண்ணா அதை தாங்க முடியாம கத்தி அருவாலாம் எடுத்து அவனை வெட்டுறதுக்காக ஓடிட்டு இருக்கோம். இதெல்லாம் பைத்தியக்காரத்தனமா தெரியல. ஒரே ஒரு தடவை பாசிட்டிவா யோசி. என்னடா பாசிட்டிவா யோசிக்கிறது? எல்லாம் ஒண்ணா இல்ல, ஒரு அடி எடுத்து வச்ச நீ புரிய எடுக்க மாட்ட. கொஞ்சம் ஏங்க வீணா இல்லாததெல்லாம் கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க? விடுங்க, வாங்க சாப்பிடலாம். ஆமா சாப்பாடு ஒண்ணு தான் குறைச்சல். போதுமடா, சந்தோஷமா உனக்கு? டேய் உன்னால இந்த வீட்ல நிம்மதியா போச்சுடா. அண்ணா, எந்த பொண்ணுக்குமே தனக்கு வரப்போற புருஷன் அவளுக்காக எந்த கஷ்டத்தையும் தாங்குறவனா இருக்கணும்னு நினைப்பான். ஆனா அவரு நம்ம குடும்பத்தையும் நேசிக்கிறவர்னு நீ இப்ப புரிஞ்சிட்டு இருப்ப. நீ அவரை அடிச்சு அவமானப்படுத்தின, ஆனா அவரு
உயிரே காப்பாத்திருக்காரு. எனக்கு கிடைச்ச செத்து மாதிரி நீ இந்த உலகத்துல எங்க போய் தேடினாலும் அந்த மாதிரி மாப்பிள்ள கிடைக்க மாட்டாங்க. இவ்ளோ நல்ல மனுஷன் எனக்கு கிடைச்சிருக்காருன்னு நீ சந்தோஷப்படணும்னா நான் முடிவு பண்ணிட்டேன். கல்யாணம் ஒண்ணு நடந்தா அது செத்து ஓடுதான். நீ மாறணும்னு நான் நினைக்கல. தயவு செஞ்சு என்ன மாத்தணும்னு நினைக்காத. எப்படி இருக்கு? பரவாயில்ல. ஐ அம் ரியலி சாரி. உங்க மேல எந்த தப்பும் இல்ல. நீ பயப்படுற அளவுக்கு அவனுக்கு ஒண்ணும் இல்ல. நான் நல்லா இருக்கேன். இஸ் ஆல் ரைட். ஓகே நாம போவோம். டேக் கேர். நான் வரேன் சித்து. ஓகே வர பேசிட்டு வா. மகி என்னாச்சு? காதலிக்காக உயிரை கொடுக்கறவங்கள பாத்திருக்கேன். ஆனா காதலிக்கிற பொண்ணோட அண்ணனுக்காக உயிரை கொடுக்க துணிஞ்சவனை இப்பதான் பாக்குறேன். ஏன்டா இப்படி பண்ண? மகி நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டுல இருக்க எல்லாரும் எனக்கு சொந்தக்காரங்க தானே. என்ன பொறுத்த வரைக்கும் உன் அண்ணனுக்காக என் உயிரையே பணைய வச்சத நான் பெரிய விஷயமா நினைக்கல மகி. நீ வேற நான் வேற இல்ல. ஏன்னா நாம மனசளவுல ஒண்ணு சேர்ந்துட்டோம். இனிமே நம்ம குடும்பம் தான் ஒண்ணு சேரணும். கொண்டு நீ போனாயே என் சகியே கொன்றது பார்வையிலே. கொன்று நீ போனாயே என் சகியே கொண்டது காதலடி. உள்ளத்தின் ஊஞ்சலடி என் சகியே வண்ணத்தில் பூவிடியே. நீ கோபமாய் சென்றாய் என் நெஞ்சு நாம் கண்டு பார்ப்பது உள் நெஞ்சிலா. நீ பாவமாய் சென்றாய் என் கண்கள் நாம் சென்ற பாதையை ஏன் மறந்தாய். நானும் சென்றாலும் நமசமந்து செத்துப்போகும் நான் பாடும் முழு நிலவே. என்னை கொன்று நீ போனாயே என் சகியே கொண்டது காதலடி. அம்மா கூடும் அம்மா தீவினிலோ